ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் யூஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் என்ன ஒரு அப்டேட்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ D44 படத்துக்கான டேரக்டர் யாருன்ற ஒரு விஷயத்தை பார்த்தா பயங்கர டாக்காகவே போயிட்டு தான் இருக்குது. அதை பண்ணால் சன் பிக்சர்ஸ் பண்ணால் மெகா அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி பார்த்தா ஒரு நாலு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தா இந்த ரேட்டில் விடுறதா சொல்லியிருந்தாங்க. அதில் மூணு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோன்னா ஒன்று பார்த்தோம்னா சண்டே அன்னைக்கு விடுறான் சொன்னாங்க. ஸோ அது பார்த்தா தலைவர் படத்துக்கான ஷூட்டிங் தொடர்ந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த நாளே பார்த்தோம்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும்னு சொன்னாங்க. அது பார்த்தா பெருசான உங்களை கிடையாது. அப்போனா ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் தளபதியோட அறுபத்தஞ்சா படத்துக்கான டேரக்டர் யார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ்க்கான நாலு அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்தா ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை, சின்னதாக தான் விட்டுருந்தாங்க. ஸோ 31ஆம் தேதி லாஸ்ட் ரெண்டில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதி 65 படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குமா அல்லது D44 படத்துக்கான டேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குமன்ற மாதிரி ஒன்று மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் பார்த்தா ஆடியன்ஸில் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா தளபதி படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை பண்ணால் D44 படத்துக்கான டேரக்டர் யாருன்னு சீக்கிரம் சொல்லுங்கள். ஏன்னா தலைவரே பார்த்தா இப்போ D44க்கான ஷூட்டிங்கில் பார்த்தா போய் கலந்துக்கு போகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தா ஸ்டேட்டாக D44 இருக்குது. அது இல்லாமல் பார்த்தா ராம்குமார் ப்ராஜெக்ட்டும் இருக்குது. ஸோ இந்த வகையில் சீக்கிரம் சொல்லுங்கன்ற ஒரு விஷயத்தை பார்த்தா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்பு ஆகுதுன்னா, ஸோ அந்த படத்துக்கான DNA காம்போ பார்த்தீங்கன்னா D44 இணைஞ்சிருக்கு. ஸோ அப்போ டேரக்டர் யாராக இருக்குன்ற மாதிரி ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போ ரீசெண்டாக பார்த்தா லோகேஷ் கனகராஜோட பேரும் பார்த்தா ஆஃபீஸில் அடிபடுது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஏன்னு பார்த்தனா இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்தா நம்ம கமலஹாசனோட விக்ரம் படத்துக்கான ஷூட்டிங்கில் பார்த்தா பிஸியாக இருக்க போகிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த படம் பார்த்தா சம்மர் ரிலீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தேன். இந்த வகையில் பார்த்தா நம்ம தனுஷும் பார்த்தா D43க்கான ஷூட்டிங் பார்த்தா கலந்துக்கு போகிறாரு. இதனால் பார்த்தா ரெண்டு படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தா ஒட்டுக்க முடிஞ்சுனா லோகேஷ் கனகராஜும் நம்ம தனுஷும் பார்த்தா D44 இணைந்தால் அதில் ஒன்றும் அதிசயப்படுறது ஒன்றுமே கிடையாது. இந்த வகையில் பார்த்தா இப்போ ஒரு ஃபேன் மோட் போஸ்ட் பார்த்தா அஃபீஸில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதை பார்த்து நடராசன் சாகருக்கான ஒரு கிரிக்கெட் வீரர் அவரோட வாழ்க்கை வரலாறுல பார்த்தா நம்ம தனுஷ் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தா ஒரு ஃபேன் மோட் டிசைனாக போஸ்ட் பண்ணி அதை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. என் ஃபிலிம் பை லோகேஷ் கனகராஜ் கீழே பார்த்தா அந்த அனிருத்னு போட்டாங்க. ஸோ அனிருத் பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா D44 புக்கிங் ஆகிட்டார். இப்போ பார்த்தா ரீசனாக பார்த்தா லோகேஷ் கனகராஜ் பேரும் அடிபட்டு இருக்கிறனால பார்த்தா இந்த நடராசன் வாழ்க்கையை பார்த்தா கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் பண்ணுவார்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்தா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ் பார்த்தா ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தா ஒரு வாழ்க்கை வரலாறு நினைக்கிறப்ப பார்த்தா கண்டிப்பாக அது வேறு லெவல் எக்ஸைட்டாக தான் இருக்கும். அது லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் பண்ணுவார்ன்ற ஒரு விஷயம் பார்த்தா பயங்கர டவுட்டாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஃபேன் மோட் டிசைனில் பார்த்தா கீழே பார்த்தா சுதா கங்காரன்ற ஒரு போஸ்ட் பார்த்தா வந்துச்சு. அதுங்க பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா இப்போ ரீசனாக பார்த்தா சூரிய ரிப்போர்ட் பார்த்தா ஃபேன் நடிகர் கோபிநாத்தோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தா அவங்களாமல் இருக்கணும் அல்லது லோகேஷ் கனகராஜ் இருக்கின்ற மாதிரி ஒரு பயங்கர அட்டாக்காக போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தா அஃபீஸில் நடந்தவங்க மீனுமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா லோகேஷ் கனகராஜும் தனுஷும் சேர்ந்தால் அது வேறு லெவல் காம்பினேஷனாக தான் இருக்குன்ற மாதிரி பயங்கர எக்ஸைட்டில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஃபேன் மோட் போஸ்ட் பார்த்தா கண்டிப்பாக அஃபீஸில் ஆச்சா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தா நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த D44 படத்தை லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை அந்த நடராஜன் வாழ்க்கையை வச்சே டேரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமா அல்லது இந்த நடராஜன் வாழ்க்கையே பார்த்தா சுதா கங்காரை டேரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை ஒரு லோகேஷ் கனகராஜ் பார்த்தா ஒரு ராவான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய விரைவில் பார்த்தா இதுக்கான ஒரு அஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டோட நான் உங்களையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருக்கிறது உங்களில் இருக்கும் கனகராஜ். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும், அதே மாதிரி நம்ம நிறைய அப்டேட்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட எப்படி கணக்கு பண்ணி ஆள் நோடிச்சுன்னா எனபிள் பண்ணி வச்சுங்க.